ஹாய் எவ்ரிவன். குஜராத்தில் மொர்பி, இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரியல. இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ஸ் என்ன தான் ஆச்சு, அந்த மொர்பின்ற குஜராத்தில் இப்போ பாலம் வந்து ரோப் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு செதறி 141 பேர் வந்து இறந்துருக்காங்க. லாஸ்ட் நிமிஷம் வந்து என்ன ஆச்சு, இப்போ என்னென்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்களோட லாஸ்ட் நிமிஷம், அவங்களோட லாஸ்ட் மினிட்ஸ், அவங்க வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. கிட்டத்தட்ட 141 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. 500 பேர் நின்றுருக்காங்க, அதில் 141 பேர் இது வரைக்கும் வந்து இறந்துருக்காங்க. 177 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா 350 பேர் வந்து பயந்தா சொல்லப்படுது. முதல் இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பயந்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் வந்து பயந்தான் நிற்கிறாங்க இந்த ஒரு பாலத்தில் ஒரே டயத்தில். ரோப் பாலம் தான் இது வந்து குஜராத்தில் இருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒரு சில பூஜைக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தீபாவளி முடிஞ்சக்கப்புறம் ஒரு 6 நாளுக்கு அப்புறம், தீபாவளி முடிஞ்சக்கப்புறம் 6 நாளுக்கு அப்புறம் ஒரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா, அந்த பூஜைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் நின்று பூஜை பண்ணுவாங்க, இல்லை தண்ணியை குடிச்ச வடிக்கு பூஜை பண்ணுவாங்க. அதாவது ஆடிய மாதம் நம்ம ஊரில் கொண்டாடுறோம்ல, அது மாதிரி அஞ்சு ஒரு பூஜை வந்து நடந்திருக்கு. அதனால் இந்த ஒரு பூஜைக்காண்டியே தண்ணியை தேடி இந்த ஒரு பாலத்தில் தண்ணியை பார்த்த வடிக்கு பூஜையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலத்தில் நேற்று கிட்டத்தட்ட 500 பேர் வந்து குமிஞ்சிருக்காங்க. கரெக்டாக வந்து 6:42 வந்து பார்த்தீங்கன்னா 6:42 இந்த ஒரு பாலம் வந்து இடிஞ்சதாக தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இந்த பாலத்தை பற்றி சிம்பிளாக சொல்கிறேங்க. இந்த பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொர்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க. இந்த ஒரு பாலம் வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு பாலம் வந்து எதுக்கு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நதி, அந்த நதிக்கு மேலே தான் வந்து இந்த ஒரு பாலம். இது வந்து ரோப்பு பாலம், ஓகேவா? கயிறு மூலியமாக தான் வந்து இதுக்கு வந்து பில்லர் எதுவுமே வந்து கீழே வந்து சப்போர்ட்லாம் கிடையாது, கயிறு மூலியமாக வந்து இந்த ஒரு பாலம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மஞ்சுன்ற நதியை வந்து மக்கள் வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணணும், தாண்டணும் அப்படின்றதுக்காண்டியா இது வந்து இந்த பாலம் வந்து இப்போ உருவாக்கப்பட்டது கிடையாதுங்க. அதாவது பிரிட்டிஷ் காலம், அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் வெள்ளக்கரைஞர் நம்ம நாட்டை வந்து ஆட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்து அவங்க வந்து போட்டு கொடுத்த பாலம் நம்மளுக்கு, அந்த ஒரு பாலம் தான் இந்த ஒரு பாலம். இதை வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 7 மாதமாக வந்து இந்த ஒரு பாலத்தை வந்து மூடி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாலத்தை வந்து அதாவது இந்த மொர்பி மாநகராட்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநகராட்சியும் ஒரேவான்ற ஒரு தனியார் கம்பெனி, இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டுருந்தாங்க. இந்த ஒரு பாலத்தை வந்து நீங்கள் அதாவது புதுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லவும் இந்த ஒரேவா அப்படின்ற தனியார் கம்பெனி வந்து 7 மாதம் வந்து இந்த பாலத்தை வந்து பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பாலத்துக்கு வந்து. 2 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து புதுப்பிச்சுட்டு அந்த ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் வந்து ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்குன்னா அதாவது வந்து 8 ஒரு 12 மாதம் வரைக்கும் வந்து இந்த ஒரு பாலத்தை வந்து மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு நீங்கள் வேலையை சீக்கிரமாக முடிச்சு நீங்கள் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து 8 to 12 மாதம் வந்து நீங்கள் பூட்டி வைங்க அப்படின்னு வந்து ஒப்பந்தத்தில் வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஆனால் அந்த வந்து இந்த ஒரேவான்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக 26ஆம் தேதிங்க அக்டோபர் 26ஆம் தேதி புத்தாண்டு, அதாவது நம்ம எப்படி தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோமோ இங்கே வந்து குஜராத்தில் வந்து குஜராத்தி புத்தாண்டு வந்து நடந்திருக்கு 26ஆம் தேதி. அன்றைக்கே வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அன்னைக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூஜை ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, நீரை பார்த்த வடிக்கு பூஜைலாம் வந்து பண்ணுவாங்க நார்த்து சைடு, அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்காண்டி நேற்று சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள்கள், அதாவது 500 மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் வந்து ஏறியிருக்காங்க. அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் ரோப் வந்து அந்திருக்கு. இதுதான் வந்து நடந்தது. லாஸ்ட் நிமிஷம் என்ன தான் ஆச்சு, அந்த ஒரு பாலம் எப்படி உடஞ்சிச்சு, அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதாவது இந்த ஒரு பாலத்தை வந்து புதுப்பித்தது ஒரேவா கம்பெனி தான் வந்து சொன்னேன். இன்னொரு ஒரு குற்றம் வந்து அவங்க மேலே வந்து இருக்குது. அதாவது ஒரு பாலம் வந்து கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு பாலம் வந்து கட்டிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஒரு பாலத்துக்கு வந்து இந்த ஒரு பாலம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகுதி சான்றிதழ் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் யாராவது. அப்படி யாருமே வந்து கொடுக்காமல் அந்த ஒரு பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ணக்கூடாது. புதுப்பிச்ச பாலமாக இருந்தாலும் எந்த பாலமாக இருந்தாலும் சரி அதை ஓப்பனே வந்து பண்ணக்கூடாது. ஆனால் உங்கள் சட்டத்தை மீறி வந்து இவங்க ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பாக வந்து பயந்தான் தெரியுது. இதனால 141 பேர் நேற்று தான் நாங்கள் தென்கொரியாவில் வந்து 150 பேர் ஏதோ ஒரு கூட்ட நெரிசல்னால இறந்து போனாங்கன்னு படித்தேன். அதே தான் நம்ம இந்தியாவில் படிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போனது தப்புங்க. இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலத்தில் இருந்தனால தான் அந்த ஒரு பாலமே வந்து அறுந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ பேர் இருக்கணும்னா 125 பேர் தான் வந்து ஒரே சமயத்தில் வந்து இந்த ஒரு பாலத்தில் வந்து நிற்கணும். அதுக்கு மேலே எஸ்டா வந்து நின்றால் இந்த ஒரு பாலம் வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சி போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பே இருக்குது. அதுதான் வந்து நேற்று நடந்திருக்கு. ஓகேவா, 6:30 வந்து நடந்திருக்க சாயந்தரம். அதாவது 125 பேர், அதுவே வந்து அதிகபட்சம் தான். அதோடு கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் மக்கள் வந்து இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் இந்த லிமிட்டையும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தாண்டி மக்களை வந்து அங்கே வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பாலத்தில் வந்து சும்மா போய் நிற்கிறதுக்கு வந்து சும்மா போலாம் ஃப்ரீயாகலாம் போய் நிற்க முடியாதுங்க. 17 ரூபா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கூட வாங்கணும். 17 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி தான் போய் அந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும், நிற்க முடியும். அப்போ அந்த டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டிக்கெட் கொடுக்குறவங்க வந்து ஏன் இவ்வளோ பேரை வந்து அனுமதிச்சாங்க, ஏன் இவ்வளோ பேரை வந்து விட்டாங்க, ஏன் கட்டுப்படுத்தலைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாக இருக்குது. இந்து தமிழ் அப்படின்ற பிரபல ஒரு இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க நியூஸ் சேனலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த டிக்கெட் விற்றார் பார்த்தீங்களா அவரையும் அவரோட சேர்த்து இந்த இவங்க அதாவது அந்த உறைவான்ற நிறுவனம் கான்ட்ராக்ட் வந்து எடுத்து அந்த ஒரு பாலத்தை வந்து புதுப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சில பேர் அந்த பாலத்தை வந்து புதுப்பிச்சவங்க சில பேரையும் கிட்டத்தட்ட 9 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கதா வந்து இந்த ஒரு நியூஸ் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்கங்க. நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு விபத்துலேருந்து தப்பிச்ச ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து போய் வந்து அந்த ஒரு பாலத்தில் வந்து நின்றோம். கரெக்டாக வந்து ஒரு 6:30 அப்போ வந்து சின்ன பசங்க ஒரு 20 பசங்க சேர்ந்து அந்த ரோப்பு கயிறை பிடிச்சி இழுத்து எழுது விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளே ஒரு பாலத்தில் இருந்தோம்னா சும்மா இருப்போமா, சும்மா அதையும் இதையும் வந்து பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அந்த ரோப்பு கயிறை பிடிச்சி விளாண்டவும் அந்த ரோப்புலேருந்து ஒரு 3 சத்தம் வந்து வெளியேறுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலம் வந்து திடீர்னு அறுந்து விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின். அதுக்கடுத்து அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் எப்படி வந்து நீங்கள் வந்து உயிர் பொழைச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் மரத்தோட கிளைகளை வந்து பிடிச்சனால நான் உயிர் தப்பிச்சிட்டேன், என்னோட வந்து பிரகாஷ்ன்றவரும் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். அவருக்கு அதாவது அஸ்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகுலையும் காலுலையும் பலத்த அடி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. பட் இது முதல் முறை இல்லைங்க. இந்த ரோப்பு வந்து இந்த ரோப்பில் ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல, இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி 2000 பேர் வந்து இங்கே இறந்துருக்காங்களா உங்களால் நம்ப முடியுமா? 1972 இந்த மஞ்சுன்ற நதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் பாலம் வந்து இருக்கிற இடத்துல தான் இந்த மஞ்சுன்ற நதியில் வந்து ஒரு அணை வந்து கட்டுறாங்க. 1972 ஓகேவா, இது வந்து கட்டுறாங்க. அதுக்கடுத்து 1979 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மழை வந்து பெய்யுது. வரலாறு காணாத மழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பெய்யவும் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூர் உடஞ்சிருது. இப்படி உடையிறனால அந்த அணை அந்த நதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஏகப்பட்டவர் 2000 பேர் வந்து இந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா காபு வாங்கியிருக்கணும் உங்களை நம்ப முடியுமா? பட் இது வரலாற்றில் வந்து நடக்க செஞ்சிருக்கு. 2000 பேர் வந்து இறந்துருக்காங்க. 20,000-10,000 வரைக்கும் மக்கள்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு நதியினால் அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. இது வந்து ஸ்டார்டிங் கிடையாது.